ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கின் பிரைட்னிங் சோப் தான் பார்க்க போகிறோம். நம்ம அதை எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். அது நம்ம ரெகுலர் லைஃப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த சூப்பு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்க டேனை நல்லா ரிடியூஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா ஈவெண்ட்டோனாக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும். இந்த சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல்லைக்கான் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க, இந்த சோப் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து சோப் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியர் சோப் தான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு 75 கிராம் சோப். இது வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இது நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பேன் எடுத்து பற்ற வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பவுலை எடுத்து உள்ளே வச்சுருங்க. ஏன்னா அந்த தண்ணி நல்லா சூடாகணும். பவுலில் நீங்கள் உள்ளே வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு வந்துட்டு நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கலரிட்டே இருக்கணும். நல்லா லிக்விட் ஸ்டேட்டுக்கு வர வரைக்கும் நல்லா கலரிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. உங்ககிட்ட ஒருவேளை பியர் சோப் இல்லைன்னா ஆன்லைனில் வந்துட்டு சோப் பேஸ் வந்து விற்கிறாங்க, நீங்கள் அது வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல கிளிசரின் சோப் பேஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தண்ணி தான். ஏலக்காய் வந்து நல்லா தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்கோரைஸ் பவுடர். நான் இதில் ஆல்ரெடி வந்து 1 டேபிள்ஸ்பூன் லிக்கோரைஸ் பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சிஸ்டா, அதுவும் வந்துட்டு நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இது ரெண்டுமே எடுத்துகிட்டு அந்த ஏலக்காய் தண்ணியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த இன்க்ரீடியன்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த சோப் பேஸில் வந்து நீங்கள் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுகிட்டே இருங்க. இந்த சோப்போட ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் தான் ஆகும். 15 மினிட்ஸ் அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியை வந்துட்டு நல்லா சூடு ஆறுற வரைக்கும் நல்லா கலரிட்டே இருங்க. ஒருவேளை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சோப் வந்துட்டு அதிலே கட்டி போயிடும். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, நல்லா சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு சோப் மவுல்டு வந்து வாங்கிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சாதா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கோக்கனட் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியை எடுத்துகிட்டு நீங்கள் அதை கொட்டிட்டு நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் நல்லா அப்படியே ஒரு 5 ஹவர்ஸ் நீங்கள் வந்து விட்டுடுங்க. சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக 3 கீ இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மஞ்சிஸ்டா வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஆயுர்வேதிக் ஸ்கின் ஒயிட்டனிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிக்கோரைஸ், அதுவும் வந்துட்டு ஸ்கின் பிரைட்னிங்க்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஏலக்காய் தண்ணி, அந்த தண்ணியும் வந்துட்டு ஸ்கின் ஒயிட்டனிங்காக ரொம்பவே யூஸ் பண்ணுறது தான். இப்போ பாருங்கள், 5 ஹவர்ஸ் கழிச்சு அந்த சோப் நான் வந்துட்டு மவுலேருந்து எடுத்துட்டேன். ஈஸியாக எதுலையுமே ஒட்டாமல் அப்படியே வந்துருச்சு பாருங்கள். இந்த சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நல்லா ப்ரௌன் கலரில் ஃபோமாக தான் வரும். இது நீங்கள் தொடர்ந்து 15 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.